வேப்பங்கொட்டை பூகிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களா இந்த மாதிரி வேப்பங்கொட்டை மரந்தோறும் சுற்றி வெயிலும் பார்க்காம ரொம்ப விலை கம்மியாக போயிட்டுருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுக்கி விளப்பத்தனம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் வேலை இல்லாதனால இந்த மாதிரி வேப்பங்கொட்டை படி நிறையடு அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கடி போய் பொறுக்கிட்டு வரந்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. நிறைய பேர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது போயிடுறாங்க. குடும்பத்துக்கான விஷயங்கள் பல்வேறு விதமாக கஷ்டம் சூழ்நிலைக்கு எல்லா போல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேப்பமரம் வேப்பமரத்தில் பழமெல்லாம் இருக்குது. இந்த பழத்தை பறிக்கிறது பறிக்க ஒரு கிலோ நிறைய எட்டு அப்படின்னு போடுறது. வேப்பமரம் வேப்பமரம் இந்த பகுதியில் வேப்பமரங்கள் கம்மியாக இருக்குது. வயதானவர்கள் வயதானவங்க ஒரு சிலர் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேப்பங்கொட்டை பொறுக்கி அவங்களோட குழப்பத்தான போய் பார்ப்பாங்க. குடும்பத்துக்கு கிடைக்கிற காசு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வெயிலும் பயங்கரமான வெயில் அடிக்குது. இந்த வெயிலும் பாராமல் இந்த வேப்பங்கொட்டையை பறுக்கி அதை போட்டு அது தனியாக ஒரு விலைக்கு வேப்பங்கொட்டையால் தான் வேப்பெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நோய்க்கு தீர்வு வேப்பெண்ணெய். மாடுகளுக்கு ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே புண்ணுகளுக்கெல்லாம் சரியாகக்கூடிய வேப்ப மரத்தில் வரக்கூடிய வேப்பங்கொட்டையை பொறுக்கி மக்கள் அதனுக்கு வேண்டி வியாபாரத்துக்கு போடுறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான்.